வணக்கம். பேஜ் சமையலேருந்து மல்லிகா பேசுகிறேன். இப்போ வந்து மாங்காய் பச்சடி செய்ய போகிறேன். அது என்ன அதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். மாங்காய், ஒரு பச்சை மிளகாய், மூணு வெங்காயம், மூணு கருகப்பில்லை, மஞ்சத்தூடு, ஒரு சிட்டிகை உப்பு, வெல்லம், இதுக்கு தேவையான பொருள். தாளிக்கிறதுக்கு கடுகு. இப்போ வந்து தாளிக்க போகிறேன். சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றுறேன். கடுகு போடணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடணும். கடுகு வடிக்குது, வடிக்கிறேன். இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து மாங்காய் புளிப்பு, உப்பு போடுறோம், காரத்துக்கு பச்சை மிளகாய் போடுறோம், வெல்லம், இது நாலு சுவை இருக்குது. பிள்ளைங்க பெரும் விரும்பி சாப்பிடுவாங்கன்றது மாங்காய் பச்சடி. வெங்காயம் போடலாம், வெங்காயம் பச்சை மிளகாய் போடலாம், கருகப்பிள்ளையுமே போடலாம். வெங்காயம் போட்டேன், மாங்காயும் போடலாம். கொட்டைகளையும் போடலாம், கொட்டைகளையும் நல்லா இருக்கு சாப்பிட்றது. மஞ்சத்தூளையும் போட்டேன், மஞ்சத்தூள் உப்பு ரெண்டுமே போட்டேன். நல்லா ஃபுல்லாக இருக்கு. இந்த தண்ணி ஊற்றிடலாம், கொஞ்சம் ஊற்றினா மூடி வச்சு, மூடி வச்சா சீக்கிரம் வந்துடும். மாங்காய் கரைச்சிடும் வேகமாக. அப்புறம் வெள்ளத்தை போட்டு இறக்கணும். மூடி வைக்கிறேன். வெந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. கொட்டை சதை, கொட்டையில் உள்ள சதையெல்லாம் வெந்துருச்சு. இந்த பார்த்தீங்களா, வெள்ளத்தை போட்டுறேன். நல்ல மாங்காய் பச்சடி ரெடி ஆகிட்டு இருக்கு. இனிப்பு, உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் சேர்த்து நாலு சுவை உள்ளது. எங்கள் ஊரில் இது மாங்காய் பச்சடி ஃபேமஸான ஒரு ஒரு டிஷ் இது. பெரிய கல்லாமா மூக்குக்கான்னு சொல்லுவாங்கள்ல, கல்லாமாக்கான்னு சொல்லுவாங்க, மூக்குக்காய் மூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க. அதில் போ அதில் செஞ்சால் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. இது ஊறுகாய் மாங்காய் மாதிரி இருக்குது, அதில் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் செய்வாங்க. இது மாங்காய், மாங்காய் வந்து புளிக்கும்னு நினைப்போம். இதில் இனிப்புலையே வச்சு கொண்டாந்து தரலாம். உப்பு புளிப்பு காரம் எல்லாம் போட்டு மாங்காய் பச்சடி இனிப்பாக கொண்டாந்து. இந்த வெள்ளை போட்டோன்னே கரைஞ்சிருச்சு. நம்ம இறக்க வேண்டியதான், அவ்வளோதான். வந்து கரைஞ்சா வெள்ளம் கரைஞ்சா போதும். மாங்காயும் நல்லா கரைஞ்சிருச்சு. ஒவ்வொரு மாங்காய் அப்படி கீத்து போட்டோம்ல, அது அப்படியே கிடக்கும். இது நல்லா வெந்துருச்சு. மாம்பழம் போல் மாம்பழம் இனிப்பு சுவை. இது மாங்காயை வச்சே இனிப்பில் கொண்டு வந்துடலாம். பிள்ளைங்க விரும்பி திம்பாங்க. இது இறக்க போகிறேன், முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி. வாழ்க வளமுடன்.